பார்க்க போகிறது அழகு குறிப்பு. ஃபேஸ் அழகாக மாறுறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக், செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கற்றாழையை நான் ஜெல்லியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் கற்றாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல் கடையில் வைக்கும் இல்லையா, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நம்ம செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செம்பருத்தி பூ பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அரிசி மாவு, பச்சரிசி மாவு நம்ம அரிசி நம்ம வீட்லேயே இருக்கும், இல்லாட்டி பவுடர் பேக் இருக்கும். அடுத்து தயிர் எடுத்துருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போது செம்பருத்தி இலைகளை சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் செம்பருத்தியும் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கற்றாழை ஜெல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கற்றாழையும் சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஃபேஸ் அழகாக மாறும். அரிசி மாவும் நல்லா ஸ்க்ரப்பாக வேலை செய்யும். செம்பருத்தி பூ வந்து நம்ம ஃபேஸை இன்னும் இளமையாகவும் அழகாகவும் க்ளோவாகவும் மாற்றி வச்சுருக்கோம். ஃபேஸை அழகாக மாற்றி கொண்டு வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு தழும்புகள் பருக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கூட பருக்கள் மேலே இந்த மாதிரி வச்சு விடுங்க. ஓப்பன் ஹோல்ஸ் இருந்தாலும் கூட எடுத்து கொடுத்துரும். உங்கள் ஃபேஸ் வந்து அழகாக மாறும். கருமையாக இருக்கிறதெல்லாம் மாற்றி கொடுத்துரும். நல்ல உங்களுக்கு அழகான சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ஃபேஸோட கலர் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஒயிட்டாக இருப்பவங்க கருமையாக மாறியிருப்பாங்க, யூவி கதிர்களால் பாதிக்கப்பட்டு. அந்த மாதிரி இருக்கிறது உங்கள் ஃபேஸ் வந்து அழகாக மாறிடும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒயிட்னிங் ஃபேஸியலாக தான் நமக்கு இருக்கும். இது அப்படியே ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறமேல் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா, ஃபேஸ்க்கு ஒன்றும் உங்களுக்கு அழகாக க்ளோவாக தெரியும், சூப்பராக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.